சில பேர் தெலுங்கர்களை எதிர்த்துட்டு உட்காந்துருக்காங்க, கன்னடர்களை எதிர்த்துருக்கு, என்னங்க அரசியல், வாட் நான்சென்ஸ், என்ன முட்டாள்தனமான அரசியல். ஓ, டெல்லியில உட்கார்ந்துருக்கிறவன் இந்தி பேசுறவையா? பிராமணன் உட்கார்ந்துருக்கிறான், பார்ப்பனன் உட்கார்ந்துருக்கிறான், அவன் தான் இந்திய தேசியம் பேர்ல தமிழ் தேசியத்திற்கு எதிரி, அண்டை மாநிலத்தில் இருக்கிற தெலுங்குக்காரனா எதிரி, தமிழ்நாட்டில் தெலுங்கு பேசுறவர்களா எதிரி, என்ன முட்டாள்தனமான அரசியலாக இருக்கிறது. மக்களை திசை திருப்புகிற அரசியல், குழப்புகிற அரசியல், இதெல்லாம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது. இதெல்லாம் ஆபத்தான அரசியல், தமிழ்நாட்டை வன்முறை காடாக்குகிற அரசியல். மோடியை எதிர்ப்பதை விட்டுவிட்டு, அதானியை எதிர்ப்பதை விட்டுவிட்டு, அம்பானியை எதிர்ப்பதை விட்டுவிட்டு, அவெல்லாம் முதலீட்டு வந்தேறி, முதலீட்டு வந்தேறி, ஆள் வந்தாதான் வந்தேறு அர்த்தம்ல, அவன் முதலீடு புறங்கதான் போடுறான். அதானியின் முதலீடு இங்க இருக்கு, அம்பானியின் முதலீடு இருக்கு, சுரண்டான், கொள்ளையடிக்கிறான். தமிழ்நாட்டுக்குள்ள ரோடு போடுறவன்லாம் யாரு? தமிழனா போடுறான். வட இந்தியக்காரன் பாவம் வேலைக்கு கூலி வேலைக்கு வரான், அவனா அவன் எதிரி, அவனா அவன் எதிரி. கொள்ளையடிக்க வர்றவனை விட்டு விட்டு கூலிக்கு வர்றவனை போய் எதிரின்னு பாக்குறது என்ன அரசியல்? என்ன அரசியல்? பார்ப்பனியத்தை எதிர்க்காமல், இந்திய தேசியத்தை எதிர்க்காமல், இந்து தேசியத்தை எதிர்க்காமல், சாதியத்தை எதிர்க்காமல், பார்ப்பனிய பணியா கூட்டு கொள்ளையை எதிர்க்காமல், எவ்வளவு பெரிய கொள்ளை! அதானி எட்டே வருடத்தில் உலக பணக்காரன் கேள்வி கேட்டிருப்போமா, எப்படி அவனுக்கு இந்த பணம் வந்துச்சுன்னு? அவன் மோடியின் பினாமியா இல்லையா? பாராளுமன்றத்தில் நான் பேசினேன், உனக்கும் அதானிக்கும் உறவு என்னன்னு விளக்கம் சொல்லுன்னு பேசினேன். பிரதமர் விளக்கம் சொல்ல வேண்டும், அதானிக்கும் தனக்கும் என்ன உறவு என்பதை விளக்க வேண்டும். உட்கார்ந்துட்டாங்க இந்த அம்மா, மைக் ஆஃப் பண்ணிட்டாங்க, ஆனா அது ரெக்கார்ட் ஆயிடுச்சு. 2 நிமிஷம் தான். எவ்வளவு ஆபத்தான ஒரு அரசியல் இவர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள். முஸ்லிம்களுக்கு எதிராக வெறுப்பு அரசியல், கிறிஸ்தவர்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியல், தேவாலயங்களை தாக்குகிறார்கள், மசூதிகளை தாக்குகிறார்கள். தமிழ்நாட்டில் அது வரப்போகுது, அதுக்கான அச்சாரம் தான் இவர்கள்லாம் போடுறாங்க. இவன் வந்து ஆத்திரமூட்டும்படி பேசுகிறான் அந்த கூட்டத்தை. என்ன நீ பேசுறதுலாம் பத்தாது, திருமாவளவன் தூங்கவே கூடாது அப்படி பேசுகிறான். ஏய், நீ எல்லாம் பேசி நான் வந்து அதுக்காக வந்து உழைச்சிருக்க ஆளாகி அரசியலுக்கு வரணும். 32 வருஷத்துல நாம பார்க்காததான் எனக்கு வந்த நெருக்கடி எல்லாம் வேற, அவனுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுத்தேன், அதனால தான் எனக்கு நெருக்கடி வந்துச்சு. அது ஜட்டியோட விட்டு அடிச்சாங்க, நான் தான் பாதுகாப்பு கொடுத்தேன். இதெல்லாம் வந்து வெளியில் பொது வெளியில் பேச வேண்டிய விஷயம் இல்லை, ஏன்னா சொல்லி காட்டக்கூடாது, நமக்கு அந்த தன்மை இல்லை. அண்ணாமலை வந்து தூண்டுறேன்,